அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். சபாநாயகர் பதவி யாருக்கு அப்படின்ற போட்டா போட்டி தான் இப்போ என்டிஏ கூட்டணியில் நிலவி கொண்டிருக்கிறோம். இந்த டைமில் இந்திய கூட்டணி இப்பொழுது சபாநாயகர் பதவிக்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் அப்படின்ட்டு கை கோக்குறாங்க சந்திரபாபு நாயுடுவோடையும் நிதீஷோடையும். அப்போ எதன் காரணமாக இந்திய கூட்டணி இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதில் பிஜேபி என்ன திட்டத்தோடு இருக்குது, முக்கியமாக கட்சியை உடைக்கக்கூட வேலைகளை எப்படி அவங்க பார்க்குறாங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஆம் ஆத்மியிலேருந்து முக்கியமான ஆள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கோ இல்லை நிதிஷ் அவர்களுக்கோ சபாநாயகர் பொறுப்பு வழங்கப்பட்டால் அதற்கு நாங்கள் கூட ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, ஏன் இந்திய கூட்டணி என்டிஏவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய தேவை என்ன உள்ளது அப்படின்ட்டு ரொம்ப முக்கியம். அதன் வகையில் பார்க்கும்பொழுது சபாநாயகர் தான் எப்பயுமே கூட்டணி ஆட்சியில் முதன்மைத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார். முக்கியமாக சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி தாவல் தடை சட்டம் போன்றவையெல்லாம் ஏற்படும். இந்த கூட்டணியை உடையும் பொழுது சில பேர் வந்து நிதிஷ் அவர்கள் கட்சியிலேருந்து இந்த பக்கம் மோடி அவர்கள்கிட்ட வருவாங்க, சந்திரபாபு நாயுடு கிட்டேருந்து மோடி அவர்கள்கிட்ட வருவாங்க. இப்போ இவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும், அதாவது கொறடா அப்படின்ட்டு கூட அதை சொல்லலாம். ஆக்ஷன் எடுக்கணும்னா அதற்கான முழு உரிமை சபாநாயகர்கிட்ட தான் இருக்குது, அதில் நீதிமன்றங்கள் கூட தலையிட முடியாது. இப்போ அந்த டைமில் பிஜேபியை சார்ந்தவர் சபாநாயகராக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி தாவினாங்க பார்த்தீங்களா, நிதிஷ் பக்கம் இருந்தோ இல்லை சந்திரபாபு நாயுடு பக்கம் இருந்தோ, அவர்கள் மேலாம் எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க. யார் மேலே எடுப்பாங்க ஆக்ஷனு? இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடுக்கு எந்த எம்பி ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க மேலேயும், நிதிஷ் பக்கம் யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க மேலேயும், இல்லை மற்ற கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் மேலே என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? அதாவது போன தடவை 146 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு. அந்த மாதிரி எடுக்கக்கூடிய உரிமை சபாநாயகருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதன் காரணமாக தான் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களோ இல்லை நிதிஷ் அவர்களோ தனக்கு சபாநாயகர் பதவி வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் பொழுது, அதாவது கூட்டணி ஆட்சிகள் கலையும் பொழுது, தான் கட்சியிலிருந்து சில பேரை வாங்க முற்பட்டால், 2019 சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சியிலிருந்து 4 பேர் இந்த பக்கம் போனாங்க, பாஜக பக்கம் சென்றாங்க. அப்போ இது எல்லாமே அவருக்கு தெரியும், அதுதான் ரொம்ப முக்கியம். இவர் வந்து புதுசு ஒன்றும் கிடையாது, அனுபவம் மிக்க நபராக தான் இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ அப்பேற்பட்ட நிலையில் அந்த மாதிரி சம்பவம் ஏற்பட்டால் சந்திரபாபு நாயுடுவை சார்ந்த கட்சியை சார்ந்த ஒருத்தர் சபாநாயகராக இருந்தார்னா அவர் யார் மீது நடவடிக்கை எடுப்பார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, என் கட்சியிலேருந்து பிஜேபிக்கு போனான் பார்த்தீங்களா, அவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க. அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலயமாகவோ இல்லை கொரோனா மூலயமாகவோ இது பண்ணி உங்கள் எம்பி பதவியிலேருந்து நீக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அவருக்கு இருக்குது. இப்போ இதன் காரணமாக இவங்க கட்சி எம்பிக்கள் இவங்களுக்குள்ளே கட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியும். ரொம்ப முக்கியம் அதான். இப்போ இதனால தான் இந்த சபாநாயகர் பதவி ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ணப்படுகிறது. எங்கே ஒரு வேளை பிஜேபிக்கு போயிடுச்சுன்னா, என்றைக்கு கூட்டணி ஆட்சி கலையும் பொழுதோ இல்லை அது உடைபடும் பொழுதோ எம்பிக்கள் அந்த பக்கம் செல்லும் பொழுது அது நமக்கு எந்த விதத்துலையுமே பாசிபிலிட்டியாக இருக்காது. இப்போ நம்ம சபாநாயகர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இப்பேற்பட்ட நிலையில் பிஜேபி என்ன நினைத்து கொண்டிருக்கிறது, இவங்க இவ்வளோ நினைக்கும் பொழுது பிஜேபி ஒன்றும் சாதாரணமான கட்சி கிடையாது. 10 காலம் அவங்க இந்த தடவை மோடி அவர்கள் தலைமையிலான அரசை நடத்தியிருக்காங்க, அதே மோடி தான் இப்போ 3rd முறையும் பிரதமராக பதவியேற்றிருக்காங்க. இப்போ அப்படின் பொழுது இவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே அமைச்சர் பதவியிலே பார்க்கும்பொழுது முக்கியமான கேபினெட் அமைச்சர்களெல்லாம் இவர்கள் கைப்பற்றுவார்கள், அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பார்கள் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தா, அதையும் அவங்க கொடுக்கல. முக்கியமான அமைச்சர் பதவியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, ஏதோ 1-2 தான் கொடுத்தாங்க. தொழில்துறை அப்படின்ற மாதிரி குமாரசாமிக்கு போன்றவர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டைமில் 11 பேருக்கு மட்டும்தான் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. கடந்த என்டிஏ கூட்டணியினுடைய கடந்த 2 ஆட்சிகளை காட்டிலும் இது அதிகம்தான் இருந்தபோதும், அது கூட்டணி தலைமையிலான ஆட்சி கிடையாது, அது அவர்களுடைய தனித்துவமான ஆட்சி. இருந்தபோதும் கூட்டணி அமைச்சர்களுக்கு இணையமைச்சர் அந்த மாதிரி பொறுப்பு தான் கொடுத்தாங்க. இதில் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் முக்கிய பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதனால தான் என்ன ஹைலைட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சபாநாயகர் பதவியை ஹைலைட் ஆகுது. முக்கியமான பதவியே பொறுப்பே கொடுக்கல, இப்போ சபாநாயகர் பொறுப்புனாச்சும் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. இப்போ இந்திய கூட்டணியை வந்து இவர்களை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் யாரை, சந்திரபாபு நாயுடு அவர்கள் நிதிஷ் அவர்களையும்னா, ஏன் இப்போ ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம், நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் இந்த ஆதரவு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா, அதனுடைய காரணம் இந்த பக்கம் தான் ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கும்.
ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு அவர்கள் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. அதாவது சிபிஐ பற்றியோ இல்லை இடியை பற்றியோ அவர் ட்வீட்லாம் போட்டிருக்காரு 2019 டைமில் அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒன்று. அவரும் முரண்பட்டு வெளியே வந்து இதுக்கப்புறம் சேர்ந்தவர் தானே. அப்போ அரசியல் சாசன சட்டத்தை மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் பொழுது இல்லை அது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் அந்த இடத்துல விவாதிக்கப்படும் பொழுது சபாநாயகர் ஒரு நடுநிலைத்தன்மை கொண்டவராக இருக்க வேண்டும், அதாவது ஒரு ஜனநாயகத்தன்மை கொண்டவராக இருக்க வேண்டும் அப்படின்றதான் இவருடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி என்ன சொல்லுது, ஆட்சி பண்ணுங்க ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அது சர்வாதிகம் மிக்க ஆட்சியாக இருக்கக்கூடாது, மக்களுக்கான ஆட்சியாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. அப்போ இவங்க பக்கம் இருந்தால் அது நியாயமான முறையில் நடைபெறும், இவங்க பக்கம் வந்தால் இவங்க தெரிவிக்கிறது தான் சபாநாயகர் அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு. அப்போ அதற்கு எதிராக குரல் கொடுக்கும்பொழுது இந்த பக்கம் நிதிஷ் அவர்களோ இல்லை சந்திரபாபு நாயுடு அவர்களோ குரல் கொடுப்பாங்க அப்படின்ட்டு இந்தியா கூட்டணி எதிர்பார்க்குறது. ஆனால் இப்போ பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சந்திரபாபு நாயுடு வச்சு மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்குறீங்க, அதே ஆந்திராவிலேருந்து நான் போடுறேன் சபாநாயகரை அப்படின்ட்டு போடுறாங்க. யாரை பிஜேபி சபாநாயகராக முடிவு செய்துள்ளது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது புரந்தேஸ்வரி அவர்கள், அவங்க ஆந்திராவினுடைய பாஜக தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்களை ஏன் வந்து பிஜேபி முன்னிறுத்தணும், அவர்களுக்கான இம்பார்ட்டண்ட் ஏன், அதுவும் ஆந்திராவிலேருந்து சபாநாயகர் எடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று, கூட்டணி ஆட்சியில் அதிகப்படியான எம்பிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சியாக இங்கே இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சி இருக்குது. 16 எம்பிஸ் இருக்காங்க, நிதிஷே அதுக்கப்புறம் தான் வராது, 12 தான். இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த புரந்தேஸ்வரி அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்களையே மைத்தினி. இப்போ அவங்கள சபாநாயகராக போடும்பொழுது குடும்பத்துக்குள்ளேயும் உங்கள் ஆள் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ட்டு காமிச்சிட முடியும், ஆந்திராவிலிருந்தும் ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு காமிச்ச முடியும், ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டு இந்த கூட்டணி கலையுது அப்படின்ட்டு வச்சிங்கன்னா, அதன் மூலயமாக கட்சியை பிரிக்கக்கூடிய வேலையை இந்த பிஜேபி செய்யும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆந்திராவில் இருக்காங்க, அதுவும் பாஜகவுடைய தலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க மைத்துணியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஏற்பட்ட நிலையில் எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஏற்கனவே 2019 இவங்க எம்பிஸை வாங்கியிருக்காங்கல்ல, குதிரை பேரம் நடத்தி எம்பிஸை வாங்கின சான்று அதே சந்திரபாபு நாயுடு கிட்ட இருக்குல்ல, 4 எம்பி போயிருக்காங்க அப்படின்றது. அப்போ இந்த இடமே அது மாதிரி நடக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும், ஏன்னா அவங்க ஆட்சியை கைப்பற்றி ஆகணும், ஆட்சியை தக்க வச்சாங்கன்னா அந்த மாதிரி சம்பவம் நடக்கும்பொழுது கட்சியை உடைக்கக்கூடிய வேலையை ஆந்திராவிலேருந்து அவங்க பார்ப்பாங்க, எனக்கு உங்கள் ஆதரவும் தேவை, அதே நேரத்தில் எனக்கான ஒரு வீழ்ச்சி வரும்பொழுது அந்த இடத்த நான் என் கட்சியை காப்பாற்றிக்கணும் இல்லை என் ஆட்சியை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு மூவும் தேவை அப்படின்ற அடிப்படையில் அவங்கள போடுவதற்கான சாத்தியங்கள் இல்லை பேசப்பட்டு கொண்டிருப்பதாக அரசியல் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த பக்கம் இந்தியா கூட்டணி என்ன முடிவு செய்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி சபாநாயகர் பதவிக்கு ஆம் ஆத்மி பக்கம் இருந்து ஆதரவு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் துணை சபாநாயகர் பதவிக்கு இவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் பேச முடியும். இப்போ 24 ஜூன் அங்கே நாடாளுமன்றம் கூடுது. இதில் முதல் முறையாக அதாவது சபாநாயகர் எடுத்தோடனே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு பார்த்தா கிடையாது. முதல்ல அதாவது ஒரு சும்மா ஒரு மேலோட்டம் மாதிரி ஒரு சபாநாயகர் தேர்ந்தெடுத்து அவங்க எல்லாம் பதவி எடுத்துப்பாங்க. அதன் பின்பு ராஜ்யசபாவில் தான் மிக முக்கியமானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அப்போ பிஜேபி மட்டும் சபாநாயகரை முன்னிறுத்தினா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த டைமில் எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி நாங்களும் சபாநாயகரை முன்னிறுத்துவோம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா வாக்கெடுப்பு நடத்தணும். இப்போ அப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் வந்து சபாநாயகர் பொறுப்பை ஏற்றுக்குங்க, நாங்கள் அதாவது துணை சபாநாயகர் பொறுப்பை இந்தியா கூட்டணிக்கு கொடுங்க அப்படின்ட்டு இந்தியா கூட்டணி வலியுறுத்துவதாகவும் பார்க்கப்படுகிறது. அப்படி இல்லைன்னா அதாவது ஓகே, நீங்கள் கேண்டிடேட் இந்த பக்கம் சபாநாயகர் இந்த பக்கம் துணை சபாநாயகர் அப்படின்னு நிற்க வச்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் எங்களுக்கு அதை நீங்கள் கொடுக்கலன்னா நாங்களும் வந்து போட்டிடுவோம் சபாநாயகர் பதவிக்கு அப்படின்ட்டு இந்தியா கூட்டணி தரப்பில் இருந்து சொல்லப்படுவதாகவும் அந்த இடத்த வந்து நியூஸஸ் வந்துட்டுருக்கு. இப்போ என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட திட்டம் என்னவாக இருந்து கொண்டிருக்கிறதுனா, சபாநாயகர் பதவியை நம்ம எடுத்துக்கலாம், சபாநாயகர் பதவியை நம்ம எடுத்துக்கிட்டா இந்த பக்கம் துணை சபாநாயகர் பதவியை ஏதாவது ஒரு கூட்டணி கட்சிக்கு கொடுக்கலாம், அது வந்து நிதிஷ் போன்றவர்களுக்கும் இல்லை சந்திரபாபு நாயுடுக்கும் கொடுக்க வாய்ப்பு, ஏன்னா அவர் தான் அதிகப்படியான எம்பி வச்சிருக்காரு. இப்போ அவங்களுக்கு கொடுத்து சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு இருந்துட்டனால இந்திய கூட்டணியினுடைய இந்த பேச்சு என்பது பாஜகவிற்கு மேலும் அழுத்தம் கொடுப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த விஷயம் வந்து பார்க்கப்படுகிறது. மோடி அவர்கள் இத்தாலி போயிருக்காரு, இத்தாலி போன நேரத்தில் இந்த சபாநாயகர் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இன்னொரு நேரத்தில் இந்த பக்கம் டெல்லியிலே இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருந்ததி ராய் மீது யூஏபிஏ அந்த சட்டம் வந்து போடப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய அளவில் அரசியல் தலைவர்களிடையே ஒரு கண்டனங்களை பிஜேபிக்கு எதிராக எழுப்புவதை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் யூஏபிஏ அந்த அளவுக்கு முக்கியமான அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அருந்ததி ராய் அவர்கள் ஒரு நாவலிஸ்டாகவும் இல்லை சமூக செயல்பாட்டாளராகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள்.
அவங்க 2010 பேசினதுக்கு இப்போ வந்து டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் தராரு, அவங்க மீது யூஏபியை போடுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எந்த அளவில் ஏற்கனவே பிஜேபிக்கு கடந்த 10 ஆண்டுகளாக இங்கே இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள் மீது மிக மிக கொடிய சட்டங்கள்லாம் போட்டிருக்கா, அதான் யூஏபிஏ போன்ற சட்டங்கள் அதிகபட்சமாக போடப்பட்டிருக்கு. ஆனால் எதுவுமே நிரூபிக்கப்படலை, சில அதாவது 2% தான் நிரூபிச்சிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் ஆய்வுகள் சொல்லுது. சரிங்களா, இப்பேற்பட்ட நிலையில் இந்த தேர்தல் 2024 தேர்தலில் வெறுப்பு பிரச்சாரத்தை பிஜேபியை சார்ந்தவர்களும் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவங்க மீதுலாம் ஏன் நீங்கள் வந்து எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை? ஆனால் இந்த மாதிரி சமூக செயல்பாட்டாளர்கள் பேசுகிறாங்க, அவங்க மீது மட்டும் ஆக்ஷன் எடுக்கிறீங்களே ஏன் அப்படின்ட்டு கட்சிகள் ஒரு பக்கம் கொந்தளிச்சுட்ருக்காங்க. இந்த இந்த விஷயம் வந்து இப்போ ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அப்போ இதன் மூலமா என்ன தெரியுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிஜேபியை எதிர்த்து யாரும் பேசக்கூடாத ஒரு நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது, இல்லை இந்த அரசை விமர்சிக்கக்கூடாத ஒரு நிலை என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர்கள் இந்த ஹத்ராஸ் கொலை வழக்கில் பத்திரிகையாளர் மீதெல்லாம் வந்து யூஏபிஏ சட்டம் வந்து போடப்பட்டது, அவருக்கு இப்போ தான் வந்து ஜாமீன்லாம் கொடுத்து வெளியனுப்பினாங்க. இப்போ இப்பேற்பட்ட நிகழ்ச்சிகள் ஏன் ஒரு ஒரு உண்மை நடக்குதுன்னா அந்த உண்மையை சொல்லக்கூடிய ஒரு உரிமையை கூட இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்காத அரசு என்ன அரசாக இருக்க முடியும் அப்படின்றதான் இப்போ கேள்வி. இதை நான் ஏன் இதில் சொன்னேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ இது போன்ற சம்பவங்களை நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது அதனை ஆதரிப்பவராக இல்லாத காது கொடுத்து கேட்பவராக சபாநாயகர் என்பவர் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கான பிரச்சனை இப்போ அத்ராஸ் போன்ற வழக்குகள் நடைபெறும் பொழுது, இல்லை மிகப்பெரிய பீமா ஹோரகான் அந்த இதுவாக இருக்கட்டும், வழக்காக இருக்கட்டும், இல்லை பல்வேறு வழக்குகள் இப்படி சொல்லப்படும், டெல்லி சம்பவமாக இருக்கட்டும், இங்கே இதில் எல்லாமே யூஏபிஏ சட்டம் என்பது பாய்ந்திருக்கு. இது இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால், அடிப்படை மக்களுக்காக போராடக்கூடியவர்கள், அடிப்படை மக்களினுடைய தேவைக்காக போராடக்கூடியவர்கள், இந்த சமூக சூழலுக்காக அதனை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற உரிமைக்காக போராடக்கூடியவர்கள். இப்போ அவங்களையெல்லாம் நீங்கள் யூஏபிஏ போட்டு உள்ள ஜெயில் உள்ள தள்ளிட்டீங்கன்னா இப்போ யார் இங்கே பேசுவா அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கும்பொழுது அதை நீங்கள் காது கொடுத்து கேட்கணும், இல்லை இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அப்படின்ட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்தால் என்ன ஆகும், இப்போ ஜனநாயகம் திரும்ப காப்பாற்றப்படுமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதன் காரணமாக தான் ஒரு ஜனநாயகத்தன்மையோட சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு இந்தியா கூட்டணி நினைத்து கொண்டிருக்கிறார். அதன் பார்வையில் தான் இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நிதிஷ் அவர்களுக்கும் ஏன்னா கூட்டணி அப்படின்னும் பொழுது அவர்களுடைய ஆதரவு தேவை இந்த பக்கம் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. நன்றி, வணக்கம்.